போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கவிருப்பது சாயி சரிதம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இந்த பதிவில் பாபாவின் பகவத்கீதை விளக்கம் பற்றி கேட்கலாம். சாயி வருவது வரை ஷீரடி ஒரு சிற்றூர்தான். அவரின் வருகைக்கு பிறகுதான் இன்றைய பெருமையும் புகழும் ஷீரடிக்கு வந்தன. அவர் மகாசமாதி அடைவது வரை வாழ்ந்த இடமும் நடந்த துவாரகமாயியும் பேறு பெற்றவை. ஷீரடி மக்கள் அனைவரும் அவரின் அருளுக்கு உட்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும். பாபாவின் தொடர்பால் ஷீரடி புனித பயணத்துக்குரிய சிறப்பை பெற்றது. குறிப்பாக பெண்கள் பாபாவின் புகழை தாங்கள் பணிகளோடு சேர்த்து பாடினர். இப்படி பாடுவதால் அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் கிடைப்பதாக உணர்ந்தார்கள். பாபாவுக்கு வடமொழி தெரியாது என்று எல்லோரும் எண்ணினர். ஆனால் ஒரு நாள் நானா சாஹிப் சாந்தூர்கர்க்கு அளித்த கீதையின் விளக்கம் எல்லோரையும் வியக்க வைத்தது. நரசிம்ம சுவாமி எழுதிய நூல்களிலும் தேவ் அவர்களின் சாயி லீலா இதழிலும் இச்செய்தி இடம்பெற்றிருந்தாலும் நானா சாஹிப்பிடமிருந்து நேரடியாக தகவல் பெற்ற பெருமை பி வி தேவ் அவர்களுக்கு மட்டுமே உள்ளதால் இதனையே இங்கு பார்க்க இருக்கிறோம். நானா சாஹிப் வேதாந்த வித்தகர் என்பதில் இரு வேறு கருத்துக்கு இடமே இல்லை. ஆனாலும் அதிகம் கற்றுத் தேர்ந்த கர்வமும் இருந்தது. ஆகவே பாபாவுக்கு வடமொழி புலமையும் கீதை அறிவும் இருக்காது என்று கற்பனை செய்திருந்தார். பாபாவின் கால்களை அமுக்கிவிட்டு கொண்டிருந்த நானா எதையோ முணுமுணுப்பதை அறிந்த பாபா, நானா என்ன முணுமுணுக்கிறாய் என்று கேட்டார். உடனே நானா வடமொழி செய்யுள் ஒன்றை மனதுள் ஒப்பித்தேன் என்றார். என்ன ஸ்லோகம் அது என்றார் பாபா. நானா, பாபா அது பகவத்கீதையில் இருந்து என்றார். சரி, அதை எனக்கு சொல் என்றார் பாபா. உடனே நானா, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷேனேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானேன ஸ்தத்வதர்ஷின என்றார். அது சரி நானா, இதன் பொருள் உனக்கு புரிகிறதா என்று கேட்டார் பாபா. ஆமாம் பாபா, அப்படியானால் அதை எனக்கு விளக்க பார்ப்போம் என்றதும் நானா சரணாகதி அடைந்து வீழ்ந்து வணங்கி குருவருள் பெற்றும் பணிவிடே செய்தும் ஞானம் என்றால் என்ன என்று அறிவாய். அப்போதுதான் ஞானிகள் பிரம்மத்தை அருள்வார்கள் என்று விளக்கினார். திரண்ட கருத்து எனக்கு தேவையில்லை, இலக்கண விளக்கத்தோடு பொருள் சொல் என்று பாபா கேட்டதும் நானா விளக்கினார். பாபா நானாவிடம் சரணாகதி அடைந்து விழுந்து வணங்கினால் மட்டும் போதுமா என்றார். நானாவோ பிரணிபாத என்று சொல்லுக்கு வீழ்ந்து வணங்கல் என்று பொருளை தவிர வேறு பொருள் தெரியாது என்றார். பாபாவோ பரிப்ரஷ்னா என்றால் என்ன பொருள் என்றார். நானாவோ வீணா கேட்டல் என்றார். அப்படியானால் பிரஷ்னா என்றால் என்ன பொருள் என்றார் பாபா. நானா அதற்கு அதுவும் வீணா கேட்டல் தான் என்றார். பாபா, இரண்டும் ஒரே பொருளை உணர்த்துமானால் வியாசர் ஏன் ஒன்றிற்கு பரி என்னும் அடைமொழியை சேர்த்தார் என்றார். நானாவோ வேறு பொருள் எதுவும் தெரியாது என்றார். பாபா, சேவா என்று சொல் எதை குறிக்கிறது என்று கேட்டார். நானா, எப்போதும் செய்யும் சேவைதான் என்றார். பாபா, எப்போதும் செய்யும் சேவை செய்தால் போதுமா, அடுத்து உபதேசியந்தி தே ஞானம் என்றார். வேறு ஒரு சொல்லை போட்டு அதை படிக்க முடியுமா, முடியுமானால் அது என்ன சொல் என்றார். நானாவோ அஞ்ஞானம், ஆனால் அது எனக்கு விளங்கவில்லை என்றார். பாபா, தாமே ஒரு தத்துவ தரிசியான கிருஷ்ணர், அர்ஜுனனிடம் ஞானிகளை அணுக சொல்வதேன், உனக்கு இது விளங்கவில்லையா என்றதும் அவ்வளவுதான். நானாவின் ஆணவமும் செருக்கும் அகந்தையும் அழிந்தது. உடனே பாபா விவரித்து பேசினார். ஞானிகளிடம் விழுந்து வணங்குவதால் மட்டும் எதுவும் நடந்துவிடாது, சரணாகதி அடைய வேண்டும். கேள்வி கேட்பதில் தவறில்லை, குருவை சிக்க வைக்கும் விரும்பும் வினாக்கள் கூடாது. வினாக்களில் சொர்க்கத்தை அடையும் நோக்கம் இருக்கலாம். சேவை என்பது பணி அல்ல, உடல் தனக்குரியது அல்ல, அது குருவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இவ்வாறு நடப்பவருக்குத்தான் ஞானம் சித்திக்கும் என்று சத்குருநாதர் சாயி உணர்த்தினார். குரு அஞ்ஞானத்தை போதிக்கிறார் என்பதன் பொருள் உண்மை நானாவுக்கு புரியவில்லை. எனவே தொடர்ந்து பாபா விளக்கமளித்தார். அறியாமையை அழிப்பதற்கு பெயரே ஞானம். ஓ அர்ஜுனா, கனவும் தூக்கமும் மறைந்து விடுமானால் நீ
உன்னுடையவனாகிறாய். இருளை துரத்துவது என்றால் ஒளியை வரவேற்பது என்று பொருள். அதுபோல்தான் துவைத்தத்தை அழிப்பது என்றால் அத்வைத்தம் என்று பொருள். அப்படியென்றால் இருளை விளக்குவது பற்றி பேசும் போதெல்லாம் ஒளி பற்றி பேசுகிறோம் என்று பொருள். அப்படியானால் அத்வைத்த நிலையை நாம் அறிய வேண்டுமானால் மனதில் உள்ள துவைத்த நிலையை அகற்றி மாற்ற வேண்டும் என்றார். மீண்டும் தொடர்ந்தார் பாபா, சீடனும் குருவை போலவே பண்புருவானவன்தான். அப்படியெனில் இருவருக்கும் வேறென்ன வேறுபாடுகள் உள்ளன? மேலான உணர்வும் தத்துவ நிலையும் ஈடு இணையற்ற செயல் திறமும் தெய்வ சக்தியும் இருவருக்கும் உள்ள வேறுபாடுகளாகும். குரு மட்டுமே நிர்குணமானவர். உலகை காக்கவே அவர் மானுட உருவெடுத்து வருகிறார். ஆகவேதான் அவன் தான் ஒரு ஜீவன் என்பதற்கு பதிலாக தான் ஒரு தாழ்ந்த ஜீவன் என்று எண்ணுகிறான். அறியாமையை அகற்றவே குரு உபதேசம் செய்கிறார். நீயே கடவுள், நீ வலிமையும் வலிமை உடையவன் என்று உபதேசம் செய்த பிறகே தானே கடவுள் என்பதை உணர அதன் பிறகும் பாபா தொடர்ந்தார். நான் ஒரு உயிர் என்பதும் உடம்பே என் ஆத்மா என்பதும் கடவுளும் உலகமும் உயிரும் வேறு வேறானவை என்பதும் நான் கடவுள் அல்ல என்பதும் உடல் ஆத்மா அல்ல என்பதை கூட அறியாமல் இருப்பதும் கடவுள் உலகம் உயிர் ஆகிய மூன்றும் ஒன்றே என்று அறியாமல் இருப்பதும் அஞ்ஞானம் எனப்படும். இது பற்றி சீடனுக்கு அறிவுறுத்தவில்லை என்றால் அவனால் கண்டுகொள்ள இயலாமலே போகும். குரு உபதேசம் என்பது அறியாமையை சுட்டிக்காட்டி அறிவை போதிப்பதே ஆகும் என்று எல்லோரும் மகிழ மொழிந்தார். இதோடு நிறைவு செய்யாமல் மேலும் தொடர்ந்தார் பாபா, ஒருவன் உடலாலும் உள்ளத்தாலும் செல்வத்தாலும் சரணாகதி அடைய வேண்டும். ஆகவேதான் கீதை, நல்ல பக்தன் என்பவன் எல்லாவற்றையும் இறைவனாகவே கொள்கிறான். குரு அடியவருக்கு கிருஷ்ணனாகிறார். ஆனால் குருவோ அடியவனை வாசுதேவனாகவே நினைக்கிறார் என்கிறது பகவத்கீதை. சாயியை பணிந்தால் சாந்தி நிலவும். அடுத்த பதிவில் பாபாவின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி கேட்கலாம். அதுவரை சாய்ராம்.